வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கின்றது. இலங்கை அரசியல் களத்தில் யார் ஜனாதிபதியாக வருவார்? இந்த கேள்விக்கான விடையை அறிவதற்கான ஒரு பரபரப்பு இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த பரபரப்பில் தற்பொழுது வந்திருக்கக்கூடிய ஒரு செய்திகளின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது, ஜனாதிபதி தேர்தலில் யாரும் அந்த 51% வாக்குகளை பெற்று ஜனாதிபதி இருக்கையில் அமர்வதற்கான ஒரு சூழல் அமையாத தேர்தலாக இந்த தேர்தல் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கின்ற ஒரு செய்தி இப்பொழுது பரவலாகவே பேசப்படுகின்றது. தேர்தல் ஆணையம் கூட கொடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் எங்காவது கலவரங்கள் நடைபெறக்கூடிய ஒரு சூழல் வரும் என்றால் ஒட்டுமொத்தமாக தேர்தலை புறக்கணிக்கக்கூடிய ஒரு விடயத்தை தேர்தல் ஆணையம் எடுக்கும் என்று அறிவித்திருக்கின்றார். இந்த தேர்தல் களத்தில் என்னென்ன விடயங்கள் நடைபெற இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு முன்னால் எங்களுடைய பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற இந்த வலையொலியில் இருந்து வெளிவரக்கூடிய பெப்பர் அண்ட் சால்ட் அரசியல் என்கின்ற வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளியுங்கள். கண்டிப்பாக நீங்கள் பகிர்ந்தளிப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. காரணம், தேசிய தலைவர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை அக்டோபர் 1 தேதியிலிருந்து தொகுத்து வழங்க இருக்கின்றோம். நீங்கள் அறியாத பல செய்திகளை தேடி எடுத்து அதிலே வைக்க இருக்கின்றோம். குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட மாதம் வர இருக்கின்றது. அந்த மாதத்தில் தேசிய தலைவருடைய சில விடயங்கள் நகர்வுகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். எனவே அதை மையப்படுத்திய ஒரு முன்னோட்டமாக அவருடைய வாழ்க்கை வரலாறை தொகுத்து வழங்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அந்த களங்கள் எடுத்து வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே எங்களுடைய பெப்பர் அண்ட் சால்ட் அரசியல் என்கின்ற அந்த வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். பல செய்திகளோடு உங்களை நாங்கள் தினமும் சந்தித்துக் கொண்டே இருப்போம். இலங்கை தேர்தல் களம். இந்த தேர்தல் களம் எப்பொழுதுமே இலங்கை தேர்தல் களம் உருவாக்கப்படுகின்ற பொழுது மிகவும் பேசுபடு பொருளாக இருப்பது சிங்கள பேரினவாத அரசியல் சித்தாந்தம் தான். தங்களை மையப்படுத்தி, அதாவது சிங்களர்களை மையப்படுத்தி பயணித்தால் நாம் வெற்றி பெறுவதற்கான ஒரு களம் அமையும் என்பதை கையில் எடுத்துக்கொண்டு தொடர்ச்சியாகவே சிங்கள தலைவர்கள் பயணித்துக் கொண்டு இருந்தார்கள். அதற்கான முடிவை எழுதி வைத்தவர் மஹிந்த ராஜபக்சே அவர்கள். பொருளாதார விடயத்தில் இலங்கையை ஒட்டுமொத்தமாக வீழ்ச்சி பாதைக்கு அவர் கொண்டு செல்ல காலிமுகத்திடலில் மக்கள் திரண்டு போராட்டத்தை நடத்தினார்கள். இந்த போராட்டத்தில் ரணில் நாட்டை விட்டு மன்னிக்கவும் மஹிந்த ராஜபக்சே நாட்டை விட்டு ஓடுவதற்கான ஒரு களம் அமைந்தது. அவர் மட்டுமல்ல, அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் ஓடுவதற்கான ஒரு களம் அமைந்தது. அதன் பின்பு அவர்கள் நாட்டுக்கு திரும்பினார்கள். நாங்கள் இன்னும் அரசியலில் இருந்து நாங்கள் விலகவில்லை, இந்த மக்களுக்காக பணியாற்றுவதற்கு நாங்கள் களத்தில் இருக்கிறோம் என்கின்ற கருத்துக்களை எல்லாம் பதிவிட்டார்கள். அதன் அடிப்படையில் அவர்களுடைய கட்சியின் சார்பில் நமல் ராஜபக்சே வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். ஆனால் தற்பொழுது உள்ள சூழலில் நமல் ராஜபக்சே ஒன்றுமில்லாத ஒரு களத்தில் தான் நிற்பார் என்கின்றது பரவலாகவே எல்லோரும் பேச ஆரம்பித்து விட்டார்கள். இதனால் இப்பொழுது கோத்தபய ராஜபக்சே, பசில் ராஜபக்சே ஆகிய இருவருமே நாட்டை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள் என்கின்ற செய்தி வருகிறது. குறிப்பாக பசில் ராஜபக்சே இன்று காலை தனிப்பட்ட ஒரு வேலையின் காரணமாக அவர் வெளிநாடு செல்வதாக சொல்லி அவர் நாட்டை விட்டு வெளிநாட்டிற்கு சென்றிருக்கிறார் என்கின்ற ஒரு செய்தி பேசப்படுகின்றது. அப்படி என்றால் ஒட்டுமொத்தமாக மஹிந்த ராஜபக்சே, கோத்தபய ராஜபக்சே இவர்களுடைய ஆட்டம் இலங்கை அரசியல் களத்தில் முடிவை கண்டுவிட்டது என்பதுதான் நிஜம். அவர்கள் எடுத்து வைத்த அந்த இனவாத அரசியல் ஒரு மூடு விழாவை கண்டுவிட்டது என்பதை நாம் இங்கு புரிய வேண்டியதாக இருக்கின்றது. இந்த சூழலில் ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தலில் பொருளாதார விடயங்களை மையப்படுத்திய ஒரு கருத்து தான் முதன்மையாக இருக்கிறது. எனவே பொருளாதாரத்தை யார் மீட்டெடுப்பார் என்கின்ற ஒரு கேள்வி எழும்புகிறது. இன்னொரு புறம் இளைஞர்களுடைய தேடலை நாம் இங்கு பார்க்க வேண்டியிருக்கிறது. இலங்கை அரசியல் களத்தில் இளைஞர்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள். இதுவரை நாம் அரைத்த மாவையே அரைத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து இலங்கையை கட்டியமைப்பதற்கான ஒரு களத்தை எப்படி உருவாக்குவது என்பதை குறித்து நாம் சிந்திப்போம் என்று இளைஞர்கள் இப்பொழுது ஒரு தேடலோடு அவர்கள் நிற்கிறார்கள். இந்த தேடல் யாருக்கான களமாக மாறும் என்கின்ற விடயம் ஒரு கேள்வியாக இருக்கின்றது. பெரும்பாலானவர்கள் இளைஞருடைய அந்த ஆதரவு அனுரா அவர்களுக்கு இருக்கிறது என்கின்ற செய்திகளை வைக்கிறார்கள். எனவே அனுரா வெற்றி பெறுவதற்கான ஒரு களம் இந்த இளைஞர்களை மையப்படுத்தி ஏற்படலாம் என்ற செய்தி சொல்கிறார்கள். ஆனால் உண்மையை வைத்து பார்க்கின்ற பொழுது 3 பேருமே 51% வாக்குகளை
தாண்டுவதற்கான ஒரு களம் இருக்கிறதா என்கின்ற கேள்வி மிக மிக ஒரு கேலிக்குறி கேள்வியாகவே இருக்கிறது. காரணம், தமிழர்களுடைய வாக்கு யாரை நிர்ணயிக்கிறது என்பதுதான் இங்கு பிரதான கேள்வியாக இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தமிழர்களுடைய வாக்கு வங்கி இப்பொழுது பொது வேட்பாளரை மையப்படுத்தி திரும்பிவிட்டது. நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் கூட தொடர்ச்சியாகவே பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை மையப்படுத்திய கருத்துக்களை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதாவது புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தை சேர்ந்த பல அமைப்புகள் பொது வேட்பாளருக்கான ஒரு ஆதரவு களத்தை நீட்டிக்கொண்டு இருக்கிறார். அதுபோல தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தமிழர்கள் இதுதான் நமக்கான களம், எனவே பொது வேட்பாளருக்கான ஆதரவை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதில் தமிழ் மக்கள் தங்களுடைய இரண்டாவது வாக்கை யாருக்கு அளிக்கிறார்கள் என்கின்ற விடயத்தை மையப்படுத்திதான் யார் ஜனாதிபதியாக வருவார் என்கின்ற ஒரு களம் உருவாகியிருக்கிறது. இன்றைய சூழலில் இலங்கையில் ஜனாதிபதியாக இவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதை முடிவு செய்யக்கூடிய ஒரு சக்தியாக தமிழர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம். இந்த சூழலில் பல பரபரப்புகள் தமிழர் தாயகத்தில் நடந்தது. குறிப்பாக வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி பரவிக்கொண்டிருந்த செய்தி, அவர் தினந்தினம் எடுத்து வைத்துக் கொண்டிருந்த கருத்துகள், தன்னை முதன்மைப்படுத்தி பயணித்துக் கொண்டிருந்த களங்கள், இதுதான் நடக்கப் போகிறது என்பதை முன்கூட்டி அவர் சொல்வது போன்று அவர் சித்தரித்துக் கொண்டிருந்த பயணங்கள், அனுரா தாக்கப்படுவார், பொது வேட்பாளர் தன்னுடைய களத்தில் இருந்து பின்வாங்கி விடுவார் என்று தொடர்ச்சியாகவே அவர் சொல்லிக் கொண்டிருந்த எந்த விடயங்களுமே நடைபெறாத ஒரு களத்தை நோக்கியே சென்றுவிட்டது. எனவே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இவருக்குத்தான் ஆதரவு என்று சொன்ன நிலைப்பாட்டை மக்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்களா என்கின்ற கேள்விக்குள் நாம் செல்கின்ற பொழுது, அது மக்களிடம் அப்படி ஒரு எண்ணம் இல்லை என்பது இப்பொழுது தெள்ள தெளிவாக தெரிகின்றது. வைத்தியர் அர்ஜுனா அவர்களோடு பயணித்த பல வலையொலி தோழர்கள் இப்பொழுது அர்ஜுனாவுக்கு எதிரான கருத்துக்களை பதிவிட்டுக் கொண்டு இருப்பதை வைத்து பார்க்கின்ற பொழுதே களம் வேறொரு கோணத்தில் மாற தொடங்கிவிட்டது என்பதை நாம் இங்கு புரிய வேண்டியதாக இருக்கிறது. யாருமே நினைத்து பார்க்காத ஒரு வளர்ச்சியை அடைந்திருக்கிறது பொது வேட்பாளர்கள், பொது வேட்பாளர் என்கின்ற அடையாளம் என்பதை இப்பொழுது இலங்கை அரசியல் களம் எடுத்து வைத்திருக்கிறது. இந்த பொது வேட்பாளருக்கு வாக்களிக்கக்கூடிய தமிழ் சமூகம் தங்களுடைய அடுத்த வாக்கை யாரை மையப்படுத்தி வாக்களிக்க இருக்கிறது? அப்படி அவர்கள் யாரை மையப்படுத்தி வாக்களிக்க இருக்கிறார்களோ அவருக்குத்தான் அந்த ஜனாதிபதி என்கின்ற அடையாளம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை பலரும் குறிக்கின்றார்கள். பெரும்பாலானவர்கள் சொல்லக்கூடிய விடயங்கள் ஒரு இரண்டு பேரை குறிப்பிட்டுகிறார்கள், இவர் வரலாம் அல்லது அவர் வரலாம் என்கின்ற கருத்துக்களை எடுத்து வைக்கின்றார்கள். ஆனால் தற்பொழுது வந்திருக்கக்கூடிய செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது, இம்முறை யார் ஜனாதிபதியாக வருவார் என்பது நடைபெறுமா என்கின்ற கேள்விதான் எழும்பியிருக்கிறது என்று சொல்கின்றார். காரணம், யாருக்குமே அந்த குறிப்பிட்ட சதவீதத்தை எட்டக்கூடிய களம் அமையாது என்பதுதான் நிஜம். அந்த பரபரப்பு எல்லா சிங்கள தலைவர்கள் மனதிலுமே இருக்கிறது என்று எடுத்து வைக்கப்படுகிறது. இதுவரை பேசப்பட்டு கொண்டிருந்த இலங்கை அரசியல் களம் நாளையும் நாளை மறுநாளும் எதை நோக்கி நகர இருக்கிறது என்பதை வைத்துதான் பல விடயங்கள் பேசப்படும் என்பதுதான் நிஜம். தற்பொழுது உள்ள சூழலில் தமிழர் தாயகத்தில் பொது வேட்பாளருடைய கொடி எந்தவித தடையுமின்றி பட்டொலி வீசி பறக்கிறது என்பதுதான் நிஜம். காத்திருப்போம், இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பம்.